அந்த சிவராமனுங்கிறவர் இன்னைக்கு காலைல இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. அது எப்படி காவல் நிலையத்துல மருத்துவமனையில இருக்கிறவர் அவர் எப்படி இறந்தாரு, அவர் எப்படி ஏதோ எலி பசையை வந்து சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க, எப்படி அவருக்கு எலி பசை கிடைச்சது, 19ஆம் தேதி கைதாகுறாரு, அப்ப கைதாகிறதுக்கு முன்னாடியே செஞ்சு அப்படி இப்ப போய் வேலை செஞ்சுதா, என்ன ஏகப்பட்ட கேள்விகள் அதுக்குள்ள இருக்கிறதுக்கெல்லாம் வந்து காவல்துறை தான் பதில் சொல்லணும். ஒருவேளை இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற வேற யாரும் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி திட்டமிட்டு ஏற்பாடு நடக்குதாங்கிற பொதுமக்கள் மத்தியில பலவிதமான சந்தேகங்களும் ஐயங்களும் எழுது. அதுக்கடையில பார்த்தா அவங்க அப்பா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு 100 செய்தி. சோ இதெல்லாம் எதேச்சியா நடக்குதா அல்லது வேற ஒரு திட்டமிட்ட ஒரு குற்றவியல் பின்னணியோட நடக்குதாங்கிற பல சந்தேகங்களுக்கு வழிவகுக்குது. நிச்சயமா இது வந்து பொதுமக்கள் மத்தியில தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கேள்வி கணைகளை தான் தொடுக்குதுங்கிறத நான் குறிப்பிட விரும்புறேன். தமிழக முதலமைச்சர் வந்து இதை விசாரிப்பதற்கான உயர் அதிகாரிகள் தலைமையில குழுவெல்லாம் போட்டு விசாரிக்கிறார். அவங்க விசாரிச்சு வழக்கு கொடுக்கட்டும், அறிக்கை கொடுக்கட்டும், அரசாங்கம் மேல நடவடிக்கை எடுக்கட்டும், எடுக்கணுங்கிறத நாங்கள் வற்புறுத்துறோம். ஆனால் இவ்வளவு ஆழமான வழக்கை நம்முடைய உள்ளூரில் இருக்கிற காவல்துறையை விசாரிப்பது என்பது எப்படி பொருத்தமாக இருக்கும்னு தெரியல. மருத்துவங்கிற அந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதே வேற பள்ளியில் என்னாக்கா அங்கே போய் யார் வழக்கு பதிவு பண்ணுவான், அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்க இன்னொரு இடத்துல இருந்து எப்படி விசாரிப்பாங்க. ஸோ நாங்கள் ஏற்கனவே அரசாங்கத்தை கோரிக்கை வச்சிருக்கிறோம், இந்த வழக்கை வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்த வேணும் அப்படிங்கிறத நான் மீண்டும் வற்புறுத்த விரும்புகிறேன். அந்த காவல்துறை தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை, பட் அவங்களால இதை முழு டைமென்ஷனையும் விசாரிக்க முடியுமாங்கிற கேள்வி என்பதெல்லாம் இருக்கு. ஏற்கனவே இப்போ ஒரு பள்ளியில் அது நடந்து ஒரு மாணவிக்கு நடந்து அந்த மாணவியுடைய பெற்றோர் வந்து பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்து அவங்க எதுவும் வெளியில் சொல்லாமல் அப்புறம் இது தலைமை ஆசிரியருக்கு போய் தலைமை ஆசிரியர் வந்து வெளியில் சொல்லலாம் குடுமான வரையில் அதை வெளியில் வராமல் மறைக்கத்தான் எல்லாம் திட்டமிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி தான் இப்போ வெளியே வந்திருக்கு. அப்படின்னா வேறு பல பள்ளிகளில் இது மாதிரி நடந்தால் எப்படி அது சீக்கிரமாக வெளியில் வரும்? இந்த தனியார் பள்ளி நிர்வாகங்கள் எப்படி இது மாதிரி வந்து சர்வ சுதந்திரமாக அனுமதிக்கிறாங்க? அதுக்கான கல்வித்துறை அதிகாரிகள் எப்படி இதுக்கு பார்வையாளராக இருக்கு? இதெல்லாம் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்குதா என்கிற பல கேள்விகள்லாம் வருது. எனவே இதில் வந்து கல்வித்துறை அதிகாரிகள் மேலே உட்பட இந்த விசாரணை வளையம் போகணும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். சில பள்ளிக்கூடத்தில் வந்து RSS போய் நைட்டில் பள்ளி பயிற்சி கொடுக்குறது இதெல்லாம் எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டில் பல இடங்களில் RSS போய் பள்ளிக்கூடத்தில் பயிற்சி, என்ன RSSக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்க எந்த கல்வித்துறையுடைய அனுமதி வாங்கிக்கிட்டு அந்த பள்ளிக்கூட பயிற்சி கொடுக்குறாங்க? இப்படி சம்மந்தம் இல்லாத பல அமைப்புகள் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே பூந்துக்கிட்டு அவங்க வந்து நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் ட்ரைனிங் கொடுக்குறோங்கிற பேரில் கடைசியில் இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் தான் வெளியிடும். எனவே பள்ளிக்கூட சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நிறுவனத்துக்கு கீழையும், அது தனியார் பள்ளியாக இருக்கலாம், அரசு பள்ளியாக இருக்கலாம், அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அது கல்வித்துறையுடைய அனுமதி இல்லாமல் அங்கே எந்த விதமான பயிற்சிக்கு யாரையும் அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதிச்சா அதுக்கு கல்வித்துறை தான் பொறுப்பாக ஏற்றுக்கொள்ள, அது கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுதுங்கிறதையும் நான் அழுத்தமாக வற்புறுத்த விரும்புகிறேன். போட்டிருக்கிற விசாரணை குழு எவ்வளவு விரைவாக வந்து பரவலாக, ஏன்னா பல பேர் தயக்கப்படுவாங்க, பல பேர் வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, எங்கே தன்னுடைய பெண்ணினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமோ என்கிற தயக்கம் அவங்களுக்கு இருக்கக்கூடும். எனவே இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு முனைப்பாக வந்து அந்த விசாரணை நடத்தி அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேணும். எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பை அரசு நிறைவேற்ற வேணும்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். குறிப்பாக வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு, சமூக விரோத நடவடிக்கைகள், இந்த போதை பழக்க வழக்கங்கள், கொலைகள் அதிகமாக நடக்கிறது, கொள்ளைகள் அதிகமாக நடக்கிறது, சட்டவிரோதமாக வந்து குவாரிகள் நடக்கிறது, இதெல்லாம் எந்த கட்டுப்பாடு இங்கே இருக்கிற மாதிரியே தெரியும். இன்னும் இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுது, மாவட்ட அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? சட்டமன்ற குழு தலைவர் வந்து இங்கே பகிரங்கமாக சொல்கிறார், 314 சட்டவிரோதமான குவாரிகள் செயல்படுதுன்னு சொல்கிறார். அப்படியானா அந்த சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்ணுது, அதுக்கு மேலே இருக்கிற கலெக்டரும் மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாட்டுக்குள்ளேயே கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரியான போக்குகள் வளர்ந்திருப்பது என்பது ரொம்ப ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த மாதிரி தொடரக்கூடிய இந்த சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு விசேஷமான ஏற்பாடுகள் நீங்கள் ஏதாவது பண்ணணும். சேலத்தில் இருக்கிற ஐஜி ஆஃபீஸை இங்கே கூட ஐஜி ஆஃபீஸாக போட்டு நீங்கள் வந்து தனியாக கண்காணிக்கிற ஏற்பாடு வேணும். ஏன்னா அவ்வளவு கொலை கொள்ளைகள், வீடுகளை திருடுறது, சட்டவிரோத நடவடிக்கைகள் இன்னும் மட்டும் இல்லை பல நாளாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அது காவல்துறையும் தமிழக அரசும் கூட இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கான விசேஷ ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிற நான் கேட்டுக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த சட்டவிரோதமாக அனுமதி வாங்காமல் நடக்கூடிய குவாரிகளை உடனடியாக தடுத்து, இது வந்து ஏதோ சம்மந்தப்பட்ட அவங்க மட்டும் செய்கிறாங்க நான் பார்க்கல, இதுக்கு நிச்சயமாக அரசியல் பின்புலம் இருக்குது. அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் தலையிடாமல் இதெல்லாம் நடக்கவே நடக்காது.
அரசியல் செல்வாக்குள்ளவருடைய தலைமையில் தான் எல்லாம் நடக்குது. எனவே அதெல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்தணும். அதே மாதிரி அந்த வனவிலங்கு சரணாலயம் என்கிற பேரில் இப்போ அந்த வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு பெருத்த தொல்லை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வனத்துறை செயல்படும். அந்த மக்களை போய் ஒன்றும் உள்ளே போக முடியாதுங்கிறாங்க, மாடு வச்சுக்க முடியாது, ஆடு வச்சுக்க முடியாது, போர் போட்டு தண்ணி எடுக்க முடியாது, இருக்கிற போரில் கூட நீங்கள் விவசாயம் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 164 கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை தொந்தரவுப்படுத்தக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். அது எப்படி ஒரே நேரத்தில் 164 கிராம மக்களை நீங்கள் வந்து வெளியே போங்கன்னா எங்கே போவாங்க அவங்க? அவங்களுக்கு என்ன மாற்று இடம் என்ன இருக்குது, மாற்று வேலை என்ன இருக்குது? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சிங்கிற பேரில் ஏராளமான தொழிற்சாலைகள் வந்திருக்கு. இங்கே இருக்கிற இயற்கையான சூழல் மற்றதெல்லாம் காரணமாக இருக்குது. வெளிநாட்டு கம்பெனிகள் உட்பட ஏராளமான தொழிற்சாலைகள் வந்திருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே தொழில் வளர்ச்சி அடைஞ்ச பிரதேசமாக இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரியும் தேங்கனி கோட்டை ஓசூர் அந்த பிரதேசம் வளர்ந்துருக்கிறது நல்லது. ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கான அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படுதாங்கிறது தான் கேள்வி. அங்கே சங்கம் வைக்க முடியாது, சங்கம் வச்சா கோரிக்கை வைக்க முடியாது. குறைஞ்சபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 300-400 ரூபாய்க்கு அத்துக்கூலி ஆட்களை மாறி வச்சுட்டு வேலை வாங்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமை என்பது இருக்குது. தொழில் வளர்ச்சி எவ்வளவுக்கு அவசியமோ அதே மாதிரி தொழில் துவங்குவதற்கு தொழிலாளருடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் வலியுறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். பொதுவாக அரசியல் ரீதியாக பார்க்குற போது விஜய் வந்து இப்போ கட்சி ஆரம்பித்து நேற்று கொடியெல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில் பொதுவாகவே தமிழ்நாட்டில் யார் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்க வேண்டிய ஒன்று தான், அரசியலுக்கு வர்றது நல்லது தான். ஆனால் அந்த கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்குதுங்கிறத பொறுத்து தான், என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கிறத பொறுத்து தான் அந்த கட்சியின்பால் எங்களுடைய அணுகுமுறையை நாங்கள் தீர்மானிப்போம். அவங்க எடுக்கிற சில நல்ல காரியம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஒரு 25,000 ரூபா உதவித்தொகை வழங்குகிற திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்து பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இப்படி பல நல்ல திட்டங்கள் செய்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல திட்டம் செய்கிற அதே நேரத்தில் இன்னொன்று இளைஞர் பண்ணுற திட்டமும் ஏதாவது ஒன்று வந்துடும், அது ஏன் வருதுன்னே தெரிய மாட்டேன். இப்போ நேற்று என்ன சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் 2 இணைப்பு வச்சுருந்தா அந்த 2 இணைப்பாக நாங்கள் கணக்கு போட மாட்டோம், ஒரே இணைப்பாக தான் கணக்கு. அப்போ ஒரே இணைப்பாக கணக்கு போட்டால் 2 விதமான பாதிப்பு வருது. ஒன்று வந்து 100 யூனிட் மின்சாரம் 2 இதுக்கு கிடைக்காம போடும், ஒன்றுக்கு தான் கிடைக்கும். இன்னொன்று ஒரே இணைப்பாக கணக்கு போட்டாக்கா அந்த மொத்த பயன்பாடு மின்சாரம் அதிகமாக போகிற போது இரட்டிப்பு கட்டணத்தை செலுத்த வேண்டிய நிலைமை என்பது. இப்போ இதெல்லாம் காலகாலமாக இருக்கிறதெல்லாம் ஏன் இப்போ மாற்றணும் அதிகாரிகள்? இது என்ன 2 இணைப்பு இருக்கிறதுங்கிறது இன்றைக்கி தான் தெரியுமா அரசாங்கத்துக்கு? இதெல்லாம் 50 வருஷம் 70 வருஷம் 80 வருஷமாக இப்படி தான் இருக்குது. ஒருத்தர் 4 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாரு, 4 மின் இணைப்பு வாங்கியிருப்பாரு, அது எல்லாத்தையும் ஒரே இணைப்பை வாங்கினா யார் மின் கட்டணம் கட்டுறது? இப்போ மக்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடிய, மக்களுக்கு வந்து இடையூறு செய்யக்கூடிய இப்படிப்பட்ட நிலைமையில் மின்சாரம். அதே மாதிரி இப்போ சிறு குறு அதிபர்கள் சில பேர் வந்து சோலார் மின்னலையை பயன்படுத்துகிறாங்க. அவங்க கடன் வாங்கி அவங்க சோலாரில் தேவைனா கூட அதுக்கு மின்சார கட்டணம் இவங்க போடுறாங்க. எதுக்கு அவங்களே உற்பத்தி பண்ணி அவங்களே பயன்படுத்துறது, எதுக்கு மின்சார வாயத்து கட்டணம் போடணும்? மக்களுக்கு அல்லது சிறு குறு தொழில் முனைவோருக்கு இடையூறு ஏற்படுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் சிறு குறு தொழில் நடத்துகிறவங்க ஒரு பிடிவாதமாக தமிழ்நாட்டில் நடத்தணுங்கிற நல்ல நோக்கத்தோடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. வேறு அண்டை மாநில கர்நாடகாவிலேயோ குஜராத்திலேயோ ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலேயோ அந்த சிறு குறு தொழில்களை பூரா அந்த மாநிலத்தை கொண்டு போகிறதுக்கான கடுமையான முயற்சி எடுக்கிறார். நிலைக்கட்டணத்தை வந்து 1 மடங்குக்கு 3 மடங்கு பல மடங்கு உயர்த்துறீங்க. இதனால் இந்த தொழிற்சாலைலாம் வெளி மாநிலத்துக்கு போனால் யாருக்கு பாதிப்பு வரும்? எனவே இதையெல்லாம் தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கல, நிச்சயமாக நாங்கள் அதுக்கான போராட்டங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கோங்கிறத நான் தெரிவிச்சுக்க